இன்னைக்கு நடந்த இந்த முடிவு ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப என் லைஃப்க்கும் சரி, என்னோட ஒரு தொழில் தொடங்கலும் சரி, எனக்கு ஃபியூச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாத பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நம்ம தொழில் தொடங்கணும்னா எப்படி நம்ம வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், அவங்களோட இது கலெக்டிவாக வந்து அதை கலெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்து வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியுன்ற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நான் ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வரும்போது இவ்வளோ எஃபெக்டிவாக தெரியாது. எனக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நான் அதை பெருமையாக நான் நினைக்கிறேன். அந்த தேங்க்யூ நன்ற ஐடியா இருக்குது மேடம். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயம் வந்து மேலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மோட்டிவேட்டாக இருக்குது உங்கள் இப்போ பேசுனது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை எனக்கு என்னோட பொருளை எப்படிலாம் நான் சேல்ஸ் பண்ணணுங்கிற அந்த டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே நான் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமுக்கு எவ்வளோ காலங்கள் என் காலம் வந்து இவ்வளோ காலம் வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இந்த கால இடைவெளியில் நமக்கு தேவையான ஒரு இது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். என்னுடைய கனவுக்கு குறுகிய காலத்தையும் நான் அட்டைன் பண்ணிடுவேன். கிடந்த நான் வந்து எப்படி துணிந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன் மேடம். இந்த கிளாஸ் சொன்னீங்க இப்படி இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள போனீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையை நீங்க சந்திக்கணும் அப்படின்றத நீங்க நல்லா கத்துக்கணும். இந்த தொழில் என்னால செய்ய முடியும், எனது மதிப்பு உயர்த்துவேன், என் தொழில எல்லாத்துக்கும் நான் கத்துக் கொடுக்கணும். என்னோட கனவுக்கு நான் தான் நான் சிறந்த தொழில் செய்யணும். ஒரு தொழில் செய்யும் போது நல்லா நம்ம ஒத்துமையா இருந்து அந்த தொழிலை நல்லா வளர்ச்சி பதவி கொண்டு போகணும். இந்த தொழில் செய்யணும்னா என்னால முடியும், என்னால் பிறருக்கு வேலை கொடுக்க முடியும். முயற்சி செய்யணும் ஃபர்ஸ்ட், வேற ஆகணும் முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் தைரியமா செய்யணும்னு நினைக்கிறேன்.